கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான தேவப்பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே கொரோனாவால் சபையில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் என்ற தலைப்பில் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக அந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கத்துக்கு அநேகர் பலியாகி இருக்கிறாங்க, பிரபலங்கள் பலியாகி இருக்கிறாங்க, ஊழியர்கள் பலியாகி இருக்கிறாங்க, விசுவாசிகள் பலியாகி இருக்கிறாங்க, அநேகர் மரித்து போயிருக்கிறாங்க, அநேக நாடுகள் ஸ்தம்பித்து போன ஒரு நிலை இந்த கொரோனா வைரஸ்னாலே வந்தது. ஆனாலும் ஒரு நான் கட்டிங்ஸில் நான் பார்த்தேன், பேப்பர் கட்டிங்ஸ் நியூஸ் பேப்பரில் கொரோனாவால் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் என்ற ஒரு கட்டிங்ஸை பார்த்தா, பூமியிலே உலகத்திலே நடந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தேன். அதை நான் உங்களுக்கு முதலாவது நான் தெரிவிக்கிறேன். அதுக்கு பின்பதாக சபையில் ஏற்பட்ட நல்ல மாற்றங்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதை படிக்கிறேன், கேளுங்க. கொரோனா வைரஸின் தாக்கத்துக்கு பின்னர் மனிதர்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. உடல் பாதிப்பு மட்டுமின்றி பொருளாதார இழப்புகளும் வேலை இழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. பல நிறுவனங்கள் மூடப்பட்டன, தொழில்கள் பல நலிவு அடைந்தன. ஆனால் சில நல்ல மாற்றங்களும் ஏற்பட்டு பூமி இப்போது ஓரளவு நிம்மதியாக மூச்சு விட்டு கொண்டிருக்கிறது என்கிறார்கள் விஞ்ஞானிகள். சென்ட்ரல் சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபோகாஸ்டிங் அண்ட் ரிசர்ச் என்ற அமைப்பு நடத்திய ஆய்வில் பல இடங்களில் காற்று மாசுபாடு குறைந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது. காற்றை மாசுபடுத்தும் நுண்துகள்கள் பிஎம் 2.5 டெல்லியில் 30%, அகமதாபாத் புனேவில் 15% இருப்பதை கண்டறிந்துள்ளது. காற்றில் நைட்ரஜன் ஆக்சைடின் அளவு குறைந்துள்ளது. அபரிமிதமான வாகன போக்குவரத்தால் இந்த மாசு உருவாகக்கூடியது. புனேவில் நைட்ரஜன் வாயு மாசு அளவு 43%, மும்பையில் 38%, அகமதாபாத்தில் 50% குறைந்துள்ளது. இதே போன்ற மாற்றங்கள் பல்வேறு நகரங்களிலும் நாடுகளிலும் ஏற்பட்டுள்ளன. சுவாச கோளாறை ஏற்படுத்தும் இந்த காற்று மாசு குறைந்திருப்பதில் உயிரினங்களுடன் சேர்ந்து பூமியும் நிம்மதியாக மூச்சு விடுகிறது. சபர் அமைப்பின் விஞ்ஞானியான கப்ரன் பெய்க், பொதுவாக காற்று மாசுபாட்டு அளவு சுமாராக இருக்கும், தற்போது அது போதுமான அல்லது நல்ல நிலையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வடிகை நம்ம கேட்டிருப்பீங்க, நிறைய காற்று மாசுபாடு போக்குவரத்துனாலே நிறைய மாசுபாடு இந்த பூமிக்கு வந்தது. இந்த ஊரடங்கு போன்ற காரணங்களின் நிமித்தம் வாகனங்கள் செயல்படாததனுடைய விளைவு காற்று மாசுபாடு குறைந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு அமைப்பு, ஒரு ரிசர்ச் அமைப்பு சொல்லியிருக்கிறது. ஓகே, இது வந்து பூமிக்குரிய ஒரு ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஒரு நல்ல ஒரு காரியமாக நம்ம பார்க்குறோம். சில பல காரியங்கள் பூமிக்கு விரோதமாக இந்த கொரோனாவின் தாக்கம் ஏற்படுத்தி இருந்தாலும், பல உயிர்ச்சேதங்கள் போயிருந்தாலும், சில காரியங்கள் ஒரு மனதுக்கு ஆறுதலாக இருக்கிறது. அதே போல் சபையிலே ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. என்ன மாற்றங்கள் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், பிரசங்கி 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. இப்படியே அடுக்கிட்டே போகிறாருங்க பிரசங்கி. நிறைய இதுக்கு இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு காலம் உண்டு, இதுக்கெல்லாம் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 நேரம் வந்தோம் அப்படின்னா, அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். 14 தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன், அதனுடைய ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல வசனங்கள் இன்னும் அழகாய் அந்த காலத்திலேயே எழுதப்பட்ட ஒரு வசனம். இந்த வேத வசனம் எந்த காலத்துக்கும் பொருந்தும். இருந்தாலும் இந்த பிரசங்கி தத்துவ ரீதியாக எப்படி அழகாக எழுதியிருக்கிறார் பாருங்க. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். தேவன் இந்த பூமியில் செய்து வருகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வந்துட்டு மனுஷர் வந்து என்ன பண்ணணும், தம்முடைய சமூகத்தில் பயந்திருக்கும். இந்த கொரோனா மட்டும் இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் இந்த கொரோனா காலத்துக்கு முன், கொரோனா காலத்துக்கு பின் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோம்னா எத்தனை பேர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அங்கே உயிர் பலி போகுது, இங்கே உயிர் பலி போகுது, எல்லாம் துடித்து சாகிறாங்கன்னு சொல்லி கேட்ட உடனேயும் ஜபமே பண்ண மாட்டேன், இதெல்லாம் ஒரு ஜபமா அப்படின்னு சொன்ன விசுவாசி கூட முழங்கால் போட்டு ஜெபிக்க வைத்தது இந்த கொரோனா காலங்கள். முட்டி போட்டு ஐயோ அப்பா என்னை காப்பாற்றுங்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ இல்லையோ, தேவனுடைய சமூகத்தை தேடணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியது இந்த கொரோனா காலம். அப்போ அதுக்கு முன்பதாக ஆசீர்வாதம் இருக்கணும்,
தேவனின் ஆசீர்வாதத்தை நான் வந்து ஒரு ஒரு கை நிறைய சம்பாதிக்கிறேன், நான் சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னா இதுதான் ஆசீர்வாதம் என்று சொல்லி இருந்த காலம் மாறி உபத்திரவ காலம் வருகிற பொழுது தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவனை நாம் நாடி போகணும் என்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் இந்த கொரோனா நம்மை கொண்டு வந்தது என்பதில் எந்த வித மாற்றமும் இல்லை. எல்லாரும் உயிரை பிடிச்சிக்கிட்டு நான் ஆண்டவரே கொரோனாவை கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே, கொரோனாவை விரட்டுற ஆண்டவரே, கொரோனாவை துரத்துற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவங்க கூட ஒரு பயம் அவங்களுடைய இருதயத்தில் ஒட்டிக்கிச்சு, ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க, பயந்து பயந்து ஓடின காலத்து நிமித்தம் தேவனுடைய சமூகத்தை தேடும்படியான ஒரு வாய்ப்பு நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது என்பதில் ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா சபை மூடப்பட்ட விஷயத்தில், சபை எல்லா இடங்களிலும் மூடப்பட்டது. அப்போ என்ன சொன்னாங்க, வியாதி இருந்தால் சுகமாக கிடைக்கும், வியாதியோடு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சுகம் கிடைக்கும், சபைக்கு வாங்க சுகம் கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிற காலம் மாறி வியாதி வந்துடும் சபைக்கு வராதிங்க, வியாதி வந்துடும் சபை கூடாதீங்க என்கிற ஒரு காலத்துக்கு இந்த இடத்த இந்த கொரோனா வந்து விட்டுச்சு. அப்போ எல்லாத்தையும் சிந்திக்க வச்சிருச்சு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எல்லா விசுவாசிகளையும் சேர்ந்து அப்போது இவ்வளோ நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், சபைக்கு வியாதி இருந்ததுன்னா சுகம் கிடைக்கிறதுக்காக நான் போனேன், அப்போ ஆசீர்வாதம் கூட்டம்னாங்க, அற்புத பெருவிழான்னாங்க, அற்புத திருவிழான்னாங்க, அப்போ அதுக்கு நம்ம எதுக்கு போனோம், அதெல்லாம் சுகமாகணும் தானே போனோம். ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, கூடாதீங்க வராதிங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ இவ்வளோ நாளாக நம்ம போயிட்டு இருந்தது பைத்தியகாரத்தனமாக போயிட்டு இருந்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ நான் இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, தேவனிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் நம்ம சபைக்கு போகலை, தேவனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் நம்ம சபைக்கு போகலை என்பதை இந்த கொரோனா காலங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது என்பது நல்லா தெளிவாக தெரியுது. இதை வச்சு அநேகர் ஊழியம் செய்கிறாங்க, அநேகர் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க, அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார் என்பதை வைத்து, அவருடைய வரங்களை வைத்து அநேகர் சம்பாதிக்கிறவர்கள் உண்டு. அவர்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கையான ஒரு, அவர்களுக்கு பார்த்து அவர்களை பார்க்கிறவர்கள் அவர்களை நம்புகிறவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு காலமாக இந்த கொரோனா காலம் இருந்திருக்கிறது என்பது நல்லா புலப்படுகிறது. இப்படி இன்னும் அடுக்கிட்டே போல இன்னும் அநேக காரியங்கள், அந்த அறகுறையாக இருந்தவங்க எல்லாம் சபைக்கு இன்றைக்கி நாளைக்கும் போகலாம், இப்போது எதுக்கடா போகணும் சபைக்கு, வார வாரம் போகணுமா, ஒரு வாரத்தில் ஒரு நாள் போகதான் பார்த்தாதா, மாதத்தில் ஒரு நாள் போனால் பார்த்தாதா, வருஷத்தில் ஒரு நாள் போனால் பார்த்தாதா என்கிற ஒரு பிரிவுகள் குழப்பங்கள் அநேகம் இருந்துச்சு. இது எல்லா கலைகளையும் பிடுங்கப்படுகிற ஒரு காலமாக இது இருந்திருக்கிறது என்பதிலே எந்தவித மாற்றமும் இல்லை. அறகுறையாய் உலகத்துக்காக பின்பற்றினவர்கள் எல்லாம் பின் வேரோடு பிடுங்கப்பட்டார்கள் என்பதும் இதில் தெரிகிறது, இதில் நம்ம புலப்படுகிறது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஆண்டவர் வந்துட்டு எல்லாரையும் தானே நேசிக்கிறாரு, ஒரு ஆத்துமா சபையை விட்டு போனாலும் அது ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியதானே, ஆண்டவர் வந்து அதில் வருத்தப்படுகிறார் தானே. ஒரு ஆத்மா சபைக்குள்ளே வருகிற பொழுது அது வந்து பரலோகத்துக்கே சந்தோஷத்தை உண்டாக்குதே, ஆனால் ஒரு ஆத்மா சபை விட்டு பின்மாறி போய்விட்டால் அது பரலோகத்துக்கு துக்கத்தை அல்லவா ஏற்படுத்தி கொடுக்கும், அது அப்படி இப்படியும் நம்ம சிந்திக்கணும் அல்லவா அப்படின்னு நினைக்கலாம். இப்படிப்பட்டவர்களுக்காகவும் செபிக்க வேண்டிய ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த கொரோனா காலம். அநேகர் என்ன பண்ணாங்க, நான் தான் பரிசுத்தவான், வீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஜெபிக்கிறதில்ல, வீட்டில் வந்துட்டு ஒரு வேதத்தை வாசிக்கிறதில்ல, வேதத்தை தியானிக்கிறதில்ல, வேதத்தை பற்றி குடும்பத்தில் பேசுகிறதில்ல, வேதத்தை பற்றி குடும்பத்தில் வாழ்வதில்லை, ஆனால் சபைக்கு வந்துட்டால் நான் தான் பரிசுத்தவான், நான் தான் உத்தமன், நான் தான் யோக்கிய அப்படிங்கிற ஒரு மாய்மாலமான ஒரு காரியம் இருந்திருந்தீங்களா, அதற்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தார் இந்த கொரோனா காலங்களில். இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம், இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ மனிதர்கள், வேதத்தை படித்தவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள் தங்களுடைய இந்த கொரோனா காலங்களிலே நேரம் அதிகமாக கிடைத்ததுங்க, தங்களுடைய தேவன் தங்களுக்கு அறிவித்த, தங்களோடு பேசின அந்த வேத வார்த்தைகளை யூடியூப் மூலியமாகவோ சோசியல் மீடியா மூலியமாகவோ அநேகர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். தேவனுடைய வசனத்தை பேசுகிறவர்கள் வேண்டும், தேவனுடைய வசனத்தை போதிக்கிறவர்கள் வேண்டும். இந்த ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பவுல் சொல்கிறாரு, நான் போதிக்கும் பொழுது எனக்குத்தானே போதித்து அதுக்கப்புறம் நான் போதித்தேன்னா அது நல்லது, அதுக்காக போதகராகவே இருக்கவே கூடாதுன்னு பவுல் சொல்லலை, தனக்குத்தானே போதிச்சுட்டு அதுக்கப்புறம் போதிக்கணும். இதே போன்ற போதகர்கள் சின்ன சின்ன எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த ஒரு சின்ன ஒரு சபையில் ஒரு மூலையில் இருப்பார், வசனத்தை கேட்டுகிட்டு இருப்பார், அவர் இன்றைக்கி பேசுகிறார், ஒரு வசனத்தை எடுத்து தியானித்து பேசுகிறார் அப்படின்னா அது உருவாக்கி கொடுத்தது, அதுக்கு காலங்களை நேரங்களை எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அது இந்த காலமாக நான் பார்க்கிறேன். இப்படி அநேக ஆரோக்கியமான
காரியங்களை சபைக்கு தேவன் தரும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்திருக்கிறார் என்பதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இது அநேகர் சொல்வது உண்டு, சாத்தான் கொண்டு வந்தது, அப்படி கொண்டு வந்தது, இப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் எதுவு ஆனாலும், நல்லதானாலும் கெட்டதானாலும், அவருக்கு தெரியாமல் அந்த பூமியில் எதுவும் காரியமும் நடைபெறாது. அழுவதற்கும் ஒரு காலம் உண்டு, நகைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு, புலம்புவதற்கும் ஒரு காலம் உண்டு, நடனமாடுவதற்கும் ஒரு காலம் உண்டு என்று தான் பிரசங்கி சொல்கிறாரு. ஒழிய இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி எங்கேயுமே வேதம் எச்சரிக்கவில்லை, எச்சரிப்பும் கொடுக்கவில்லை. தயவுசெய்து இப்படிப்பட்ட காலங்களிலே வந்து தாண்டி வந்திருக்கிற நாம், அடுத்ததாக சொல்கிறாங்க ஒமிக்ரான் வருது, சபையிலேயே சொல்லி நம் பயமுறுத்துகிறவர்களும் உண்டு. ஒமிக்ரான் வருது, எல்லாரும் ஆண்டவருக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு அதை ஒரு எந்த ஒரு துன்பமான காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவுப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதை நம்ம ஆண்டவருக்கு எப்படி பயன்படுத்தணும், அந்த காலங்களை எப்படி ஆண்டவருக்கு பயன்படுத்தணும். இப்போ யோசேப்பு இருந்தார்னா குழியில் தூக்கி போட்டாங்கன்னா அந்த சம்பவத்தை தேவனுக்கு முன்பதாக எப்படி நம்ம நன்மையாக மாற்ற முடியும், ஜெயிலில் தூக்கி போட்டாங்களா அதை எப்படி ஆண்டவருக்காக நன்மையாக பயன்படுத்த முடியும் என்பதிலே நம்ம யோசிக்கணுமே தவிர, அதில் துவண்டு போவதற்காகவோ, அதில் வந்துட்டு சரிந்து விழுந்து கிறிஸ்துவ வாழ்க்கையிலே முடங்கி போவதற்காகவோ அந்த காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காது என்பதிலே என்னுடைய நம்பிக்கை. தயவுசெய்து இப்படிப்பட்ட காலங்களிலே சோர்ந்து போகாதபடி, இன்னும் எத்தனை வைரஸ் வந்தாலும் சரி, எத்தனை காரியங்கள் வந்தாலும் சரி, அது எதை குறித்து நம்ம பயப்படாதபடி, நமக்குரிய ஓட்டத்திலே, நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நம் பொறுமையோடு சந்தோஷமாய் உற்சாகமாய் ஓடுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல்.